வச்சக்கால சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. தேங்காய், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொத்தமல்லி போடுறதில்ல, சில பேர் வந்து போடுவாங்க பட் எனக்கு பிடிக்காதுனால போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் போட்டுக்கிட்டு அது நல்லா வந்து மசியணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் எவ்வளோ சால்ட் வந்து தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காஞ்சி பிறகு இது வந்து திட்டு திட்டாங்கிறதுல எனக்கு இது வந்து சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சட்னியில் வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது இதை வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஒச்சக்கல சட்னி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.